அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டிஎன்பிசி தரப்பில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். டிஎன்பிசிக்கு நீங்கள் வந்து குரூப் டூக்கு இப்போ அப்ளை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரு முதல் வாரத்துலேயே ஒரு 2 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து போயிட்டாங்க. அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து விட்டுருப்பீங்க. அதுக்கு இதுக்கு முன்னால் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்குரிய ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் மிஸ்டேக் அதில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னால் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரு டைம் செக் பண்ணிட்டு ரீ எடிட், அதாவது எடிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சப்மிட் வந்து கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து வெளியிட்டாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா, இந்த குரூப் டூக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா, 23ஆம் தேதி, அதாவது மார்ச் 23 லாஸ்ட் டேட்டு. சரிங்களா, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னால் அப்ளை பண்ணவங்க தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, திரும்ப எடிட் பண்ணிட்டு திரும்ப வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு டைமுக்கு 2 டைமு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது இதுதான். லாஸ்ட்டில் ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்து போகக்கூடாது இல்லையா. அதனால் நல்லா செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி 14/3/2022 முதல் மேற்கொள்ளப்பட்ட பதவிகளுக்கான இணையவழி விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள விரும்புவோர் விண்ணப்பதனை சமர்ப்பிப்பதற்கான லாஸ்ட் டேட் 23/3/2022 வரை ஓடிஆர் மூலமாக திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்னலாம் நம்ம வந்து கொடுக்காமல் விட்டுருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கும், அதெல்லாம் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எடிட் ஓடிஆர் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எடிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அப்ளை வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதைத்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாலே பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் திரும்ப வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, சரி, ஓகே. ஸோ பார்த்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.